எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சி ரோட் பல்லடம். இந்தியாவிலேயே முதன் முறையாக திண்டுக்கல் தனியார் கல்லூரியில் தியேட்டர் ஆஃப் பேடகேஜி என்னும் புதிய துறை தொடங்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் ஆர்விஎஸ் குழுமத்தில் ஆர்விஎஸ் பாலிடெக்னிக் கல்லூரியில் உள்ள வளாகத்தில் ஆசிரியர்களுக்கான மகிழ்வோடு கற்பித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு திரைப்பட நடிகர் சண்முகராஜ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். ஆர்விஎஸ் கல்வி குழுமத்தின் சிஇஓ பாலமுருகன், ஆர்விஎஸ் பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் கதிர்வேல் மற்றும் உமா பிரியன் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் வரும் 2021-22 கல்வியாண்டில் கல்வியியல் கல்லூரியில் இந்தியாவிலேயே முதன் முறையாக ஆசிரியர் பயிற்சி கல்வி நிறுவனத்தில் மற்ற பாடத்திட்டங்களுடன் புதிய தியேட்டர் ஆஃப் பேடகேஜி என்ற பாடத்திட்டத்திற்கான துறை தொடங்கப்பட்டுள்ளது. ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு வகுப்பறையில் சூழ்நிலைக்கு நாடக முறையில் நடத்தி காட்டியவாறு எளிமையாக கற்பித்தல் வேண்டும் என்ற கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆர்விஎஸ் கல்வி குழுமத்தை சேர்ந்த அனைத்து துறை பேராசிரியர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் சண்முகராஜ், சர்வதேச அளவில் நடைபெற்ற தியேட்டர் ஆஃப் பேடகேஜி இந்தியாவிலேயே இந்த கல்லூரியில்தான் முதன் முறையாக தொடங்கப்பட்டுள்ளது என்றும், இந்த கல்வி மூலம் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு ஒரு எளிய புரிதல் முறையின் மூலம் கற்பிக்க ஏதுவாக இந்த துறை அமையும் என தகவல் தெரிவித்தார். தியேட்டர் பேடகாகின ஐரோப்பிய நாடுகளில் பிரசித்தி பெற்ற ஒரு படிப்பை வந்து இந்த பிஎட் காலேஜில் வந்து நாங்கள் அடிஷ்னலாக வந்து சேர்த்து ஒரு பயிற்சியாக கொடுக்கறதுக்கு திட்டமிட்டுக்கிட்டு இருக்கோம். அது எதிர்காலத்தில் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் தியேட்டர் பேடகாகி அப்படின்ற மாதிரி வந்து ஆரம்பிக்கிறது. இது வந்து ஆசிரியர்களுக்கு மேலும் தனித்திறன்களை கூட்டி ஒரு நல்ல சமூக அர்ப்பணிப்புள்ள ஆசிரியர்களை உருவாக்குறது தான் இதோட நோக்கம். அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் தியேட்டர் பேடகாகின்றது ஒன்று நம்ம இங்கே ஆரம்பித்தோம்னா அது இந்தியாவிலேயே இந்த ஆர்பிஎஸ் பிஎட் காலேஜோடு சேர்ந்து ஆரம்பிக்கிற முதல்ல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு படிப்பாக இருக்கும்.